ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளாக் சாடா சேனல். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மேலும் உங்கள் ஆதரவை இதே மாதிரி கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் மைக்ரோப்ஸ் அண்டு ஹியூமன் பீயிங்ஸ். நுண்ணுயிருக்கும் மனிதருக்கும் இடைப்பட்ட தொடர்பு பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பிளாக் சாடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லா மைக்ரோ ஆர்கானிசமும் தீமை செய்பவை அல்ல, நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகளும் இருக்குது. நம்ம உடம்பில் உள்ள மொத்த பாக்டீரியாவோட எடை நம்ம மூளையின் எடைக்கு சமமானது. கருவில் உள்ள குழந்தைகள் மட்டுமே நுண்ணுயிரிகள் இல்லாமல் காணப்படும். மைக்ரோ ஆர்கானிசம் சொல்லக்கூடிய நுண்ணுயிரிகள் நாம் சுவாசிப்பதற்கு 50% ஆக்சிஜனை உருவாக்கி தருகிறது. நம்மளுடைய வலது கையில் ஒரு மாதிரியான நுண்ணுயிரிகளும் இடது கையில் வேறு மாதிரியான நுண்ணுயிரிகளும் காணப்படும். நமக்குள் ஏற்படுகின்ற சோகம், கோபம், அலர்ஜி, ஆஸ்துமா போன்ற அறிகுறிகளுக்கு மைக்ரோ ஆர்கானிசமும் காரணமாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. நுண்ணுயிரிகள் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் கற்பழிப்பு போன்ற குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கு பயன்படுகிறது. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செல்களை காட்டிலும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவுடைய எண்ணிக்கை 10 அதிகமாக இருக்கும். மைக்ரோ ஆர்கானிசமே இல்லை அப்படின்னா நம்ம உடம்பு சரிவர செயல்படாது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. நம்மளுடைய உடம்பை ஸ்லிம்மாக வச்சுக்கிறதுக்கு மைக்ரோ ஆர்கானிசம் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. எல்லா மனிதர்களுக்கும் அவங்களுடைய உடம்பில் ஒரே மாதிரியான நுண்ணுயிரிகள் இருக்கிறது கிடையாது. இந்த உலகத்தோட மொத்த மக்கள் தொகையை காட்டிலும் நம்ம நாக்கில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவுடைய அளவு அதிகமாக இருக்கும். வைரஸ்கள் ஒரு விடை தெரியாத விடுகதை மாதிரி, அதற்கு உயிர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. நம்ம வயிற்றில் 100 trillion அளவு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. நம்ம டாய்லெட் சீட்டை காட்டிலும் நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனில் அதிகமான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. 1 square centimeter அளவுள்ள நம்ம தோலில் சராசரியாக 100,000 பாக்டீரியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பாக்டீரியா இன்னொரு பாக்டீரியாவோட எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் மூலமா பேசிக்கிறோமாம். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிள், இளமையில் ஒரு விதமான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம உடம்பில் இருக்கும், முதுமையில் வேறு விதமான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் நம்ம எழும்பும்போது நம் வாயில் ஒரு துர்நாற்றம் ஏற்படும். அந்த துர்நாற்றத்துக்கு காரணம் நம்ம நைட்டு சாப்பிட்ற சாப்பாடு கம்மியாக இருந்தாலோ, இல்லை நம்ம வாய் வறண்டு காணப்பட்டாலோ, நம்ம வாயில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் சல்ஃபரஸ் அப்படிங்கிற கெமிக்கலை செக்ரீட் பண்ணும். இதுதான் அந்த பேட் ஸ்மெல்லுக்கு காரணம். நம்ம உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுல மைக்ரோ ஆர்கானிசம் மிகப்பெரிய வேலையை செய்யுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிளாக் ஷேடோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோ நான் போடணும் அப்படின்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.